ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபிலிம் ரிஃப்ளெக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகான் படத்தோட ஒரு குட்டி ரிவ்யூ. ஆரம்பத்திலே பாசிட்டிவா ஆரம்பிக்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விக்ரம் டெஃபினட்டா அவர் பேரை சொல்லி ஆகணும். இந்த படம் அவர் பேர் இல்லாம கம்ப்ளீட்டே இல்லை. விக்ரம், அவர் அவங்க பையன் த்ருவ் விக்ரம், பாபி சிம்ஹா, இவங்க மூணு பேரோட ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கு. அவங்க தவிர்த்து பாபி சிம்ஹாவோட பையன் கேரக்டர் நடிச்சிருந்தாரு, அவரும் சூப்பரா பண்ணிருக்காரு. வேற லெவல்ல இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ். ஆக்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா விக்ரம் ரொம்ப ஸ்கோப் கொடுத்துருந்தாங்க. அது பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணாரு, ஒரு அந்த ஃபீல் பண்ணாரு அந்த கேரக்டரை வச்சு. அந்த லாஸ்ட் எமோஷனல் சீன் தான் சூப்பரா பண்ணியிருந்தாரு. எமோஷனல் சீன்ஸையும் அவ்வளவு அழகா நடிச்சிருப்பாரு, சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி த்ருவ் விக்ரம் கூட அப்பாக்கு அதே மாதிரி ஃப்ரேம் பத்தி பேசும்போது சினிமாட்டோகிராஃபி கூட சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப கிளீனா பண்ணிக்கிறாங்க. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நீட்டா இருந்துச்சு, ஃபினிஷிங்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதுல ஒரு சிங்கிள் டேக், ரொம்ப சிங்கிள் டேக், சிங்கிள் டேக், அது ஃபைட் சீன் தான் மோஸ்டா வச்சாங்க. சிங்கிள் டேக் வேற லெவல்ல இருந்துச்சு. அது ரெண்டு பேரும் காம்போ ஃபைட் வரும், அது வேற லெவல்ல இருந்துச்சு, அதுவும் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட் ஒன்று வரும், விக்ரம் ஃபர்ஸ்ட் டைம் ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஃபைட் கூட சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு எடிட்டிங் கூட ஒரு மாதிரி பர்ஃபெக்டா இருக்கா. எடிட்டர் கூட ரொம்ப சூப்பரா ஹேண்டில் ஃபைட் சீன் சீக்வென்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்துச்சு. கட்டிங் கரெக்டா எந்த இடத்துல கட் பண்ணுவோம் அந்த இடத்துல கட் பண்ணி சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல விக்ரம் சார் காமிக்கும் போது ஒரு மாசா இருக்கும் அது பார்க்கும் போதே. அதே மாதிரிதான் த்ருவ் விக்ரம் காட்டும் போது மாசா இருக்கும் அது பார்க்கும் போதே. நம்ம எப்போ நினைச்சு பார்க்காத நேரத்துல வருவாரு த்ருவ் விக்ரம், அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவரு பாபி சிம்மாவோட வேற லெவல் ஒரு படத்துல காமெடியா ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் இருந்தாலும் சீரியஸா ஒரு வில்லத்தனம் கலந்த ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரும் பண்றாரு. எல்லா வேரியேஷன்ஸ்லையும் ஒரே படத்துலேயும் நடிக்க முடியல அவரால். அதே மாதிரி அவங்க அவரோட சன்னால் நடித்த அந்த கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. அந்த லாஸ்ட் எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தது, நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக ஓவராலாக பார்த்தா ஆக்டிங் வைஸ் எல்லாருமே ஒரு நல்ல ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. படம் ஃபுல் படமும் சூப்பராக, டெக்னிக்கல் வைஸ் கூட கேமராமேனு போடல மைல்டா போட்டாரு. சட்டீன் அந்த சீரியஸ் ஸ்பாயில் பண்ண விரும்பல அவர். ஆமா, மைல்டா போட்டாரு. அது நல்ல ஆவரேஜான ஒரு ஆவரேஜ் மியூசிக் மாதிரி தான் இருந்துச்சு. சோ இதுதான் பாசிட்டிவ். இதெல்லாம் இப்ப நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப லாகா இருந்துச்சு. ரொம்ப லாக், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் லாக். அதுவும் த்ருவ் விக்ரம் வரும் மட்டும் ரொம்ப லாகா இருக்குது. அதுக்கப்புறமா டேக் ஆஃப் ஆகுது. செகண்ட் ஆஃப் கூட அங்கங்க ரிலாக்ஸ்க்கு வெயிட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது தான் ரொம்பவே லாக் ஆன மாதிரி தெரிஞ்சு. மேபி ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இல்லாதனால அப்படி இருந்தாங்கல்ல, மேபி அதெல்லாம் இருந்ததுனால தான் எங்கேயுமே புது டைம் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஒரு புது ஃபீல் தான் இருந்துச்சு, பட் டக்குன்னு அக்செப்ட் பண்ண முடியல. ஒரு லேக் வந்து அவ்வளோ நேரம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த மாதிரி அதே மாதிரி டெக்னிக்கலாக வைஸ் எதுவுமே குறை சொல்ல முடியல. ஏன்னா அந்த மாதிரி டெக்னிக்கல் வைஸ் சூப்பராக இருந்துச்சு படம். நெகட்டிவாக அந்த லாக் மட்டும் தான் எங்களுக்கு. ஆமா, மற்றபடி ஓவராலாக படம் வந்து வேற லெவலில் தான் இருக்கு. அதே இது பாசிட்டிவ் சாரி நெகட்டிவ் பிளேஸில் சந்தோஷ் நாராயணன் இடம் பிடிக்கிறாரு. பிகாஸ் அவரோட மைல்ட்னஸ்க்கு தெரியுங்களா மியூசிக்கு, அது கொஞ்சம் செட்டில் ரொம்ப செட்டில்டாக ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. சில இடத்துல மியூசிக்கே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. வெறும் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்க்குற மாதிரி இல்லை, அது இன்னும் ஒரு ஒரு லேயர் கொடுத்ததுன்னா நல்லா இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. மற்றபடி வேற எதுவுமே நெகட்டிவ் அவ்வளோ எதுவும் இல்லை, பார்க்குற மாதிரி தான் இருக்கு மூவி. ஆமாம்.
ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நல்ல ஒரு டிஃப்ரெண்டான பார்த்த ஒரு லுக்கு. ஆக்சுவலாக விக்ரம் ஒரு கம்பேக் மாதிரி இருந்துச்சு. ஆமாம், விக்ரம் கம்பேக் தான் அது. டெஃபினட்டா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு விக்ரம்து. இன்னும் அடுத்த படத்தில் எப்படி இருக்குதுன்னு தெரில. சூப்பராக படம் வேற லெவலு. அதுவும் எமோஷனல் கேப்சர் பண்ணுற வீடியோலாம் வேற லெவலில் சூப்பராக. அவர் என்னதான் தாடி முடியெல்லாம் ஒரு மாதிரி இருந்தாலும் அந்த கண்ணாடி அதெல்லாம் தாண்டி கண்ணுலேயே ஆக்டிங் ரெண்டு மூணு ஃப்ரேம்லலாம் க்ளோஸ் அப் வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும் அவ்வளோமா. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு அவரோட ஆக்டிங். ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. இது வாட்ச் வாட்ச் பண்ணுற மூவியாக இருக்கும். வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு மூவி. அமேசான் ப்ரைமில் ப்ரைம் ஆகுது. ஸோ ப்ரைம் ஆயிக்குது. ஸோ அது மிஸ் பண்ணாத பார்த்துருங்க. ஓவரால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். ஆனால் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் வந்து தான் கன்வே ஆகலை கொஞ்சம். நமக்கு சரியாக கன்வே ஆகலை. ஆமாம், அது மட்டும் தான் கொஞ்சம் மிஸ் ஆகும். இதுதான் கிளைமேக்ஸா இல்லை இதுதான் கிளைமேக்ஸா அப்படின்னு நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி பண்ணிட்டாரு. அதனால ஓவரால் இவ்வளோ தான். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5 out of 3. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபிலிம் ரிஃப்ளெக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.